ஜெயா டிவி காலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் பிராணாயாமம் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்ருக்கோம். அதுலேயே அந்த சூத்திரத்தை பற்றி என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். பிராணாயாமம் அப்படின்னாலே இப்போ அனிச்சையாக செய்யக்கூடிய அந்த மூச்சானது நமது கவனத்திற்கு வரும்பொழுது அது பிராணாயாமமாக மாறுகிறது என்று பதஞ்சலி கூறுகிறார். அடுத்த சூத்திரத்திலே பாஹ்ய ஆபியந்தர ஸ்தம்ப விருத்திகி தேச கால சம்க்யாபிகி பரிதிருஷ்டவ் தீர்க சூக்ஷ்மாக என்று கூறுகிறார். அதாவது நாம் மூச்சை உள்ளே வாங்குவது, மூச்சை வெளியே விடுவது, மூச்சை நிறுத்துவது, இந்த மூன்றில் மேலும் கவனம் செலுத்த வேண்டும். பாஹ்ய ஆபியந்தர ஸ்தம்ப விருத்தி. தேச எந்த இடத்தில் நாம் அந்த மூச்சை கவனிக்க வேண்டும், உடலின் பாகங்களில் அதை தேசம் என்று குறிப்பிடுகிறார். அந்த இடத்தில் எங்கு நாம் மனத்தை குவிக்க வேண்டும், எந்த இடத்தில் அந்த மூச்சை சரி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். காலம் என்பது நாம் மூச்சை எவ்வளவு நேரம் வாங்க வேண்டும், எவ்வளவு நேரம் நிறுத்த வேண்டும், எவ்வளவு நேரம் வெளிவிட வேண்டும் என்பதை பற்றி காலத்திலே குறிப்பிடுகிறார். சங்கியம் என்பது எத்தனை மூச்சு வாங்க வேண்டும், எத்தனை மூச்சு விட வேண்டும் என்பதை பற்றி கூறுகிறார். இந்த எல்லாவற்றிலுமே நமது கவனம் செல்லும் பொழுது நமது மூச்சு தீர்க்கமாகவும் சூக்ஷ்மமாகவும் ஆகிவிடுகிறது என்பதை கூறுகிறார். நாம் இன்று முதுகு வலி வந்தவர்கள் அந்த வலி நின்றவுடன் அந்த இடத்தை எப்படி சரியான முறையில் பேணுவது, அந்த இடத்தை எப்படி ஸ்ட்ரென்தன் செய்வது என்பதை பார்க்கப் போகிறோம். நம்ம இதுவரைக்கும் முதுகு வலி வந்தவங்க எந்த மாதிரி ஆசனங்கள் செஞ்சு அந்த வலியை குறைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வலி கம்மியான உடனே அந்த இடத்தை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது வலியை கம்மி பண்ணுறது சமணம் அப்படின்னு சொல்லுவோம். வலி வராமல் அந்த இடத்த ஸ்ட்ரென்தன் பண்ணுறது சோதனம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரென்தனிங் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கீழே படுத்துங்க, குப்புற படுத்துங்க. இப்போ இரண்டு கைகளையுமே கோர்த்துட்டு நெத்திய அந்த கைகள் விரல்களுக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே இடது காலை மடக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே காலை நீட்டுங்க. இப்போ அதே மாதிரி வலது காலில் பண்ணலாம். மூச்சை இழுத்துக்கிட்டே வலது காலை மெதுவாக மடக்கணும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது காலை மெதுவாக நீட்டுங்க. இன்னொரு முறை பார்ப்போம். இடது காலை மெதுவாக மூச்சை உள்ளே எழுத்துக்கிட்டே மடக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக காலை கீழே கொண்டு வாங்க. அதே மாதிரி வலது காலையும் பண்ணுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும்போது மெதுவாக மடக்கணும், மூச்சை வெளியே விடும்பொழுது மெதுவாக நீட்டணும். இதை மாதிரி ஒரு 6 தடவை வலது பக்கமும் இடது பக்கமும் செய்யணும். அப்புறம் என்ன பண்ணலான்னா, இப்போ மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது ரெண்டு கால்களையும் மெதுவாக மடக்குங்க. முட்டி தரையிலே இருக்கட்டும், மெதுவாக காலை மட்டும் மடக்குங்க. மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது வெளியே விடும் பொழுது காலை மெதுவாக நீட்டுங்க. இன்னொரு முறை பார்க்கலாம். இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக ரெண்டு கால்களையும் மடக்குங்க. முட்டி தரையிலே இருக்கட்டும், துடைப்பகுதி தரையிலே இருக்கட்டும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக அந்த ரெண்டு கால்களையும் கீழே கொண்டு வாங்க. இன்னொரு முறை பார்க்கலாம். மெதுவாக மூச்சு உள்ள எழுத்துக்கிட்டே அந்த காலை மடக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக அந்த காலை கீழே கொண்டு வாங்க. இப்படி செய்யும் பொழுது என்னாகும்னா, அந்த கீழ் முதுகு பகுதியுள்ள தசை நார்கள் இறுக ஆரம்பிக்கும். அதனால் அந்த டிஸ்க்கு வெளியே வர்றது தடுக்கப்படும். இன்னொரு முறை பார்க்கலாம். மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே மெதுவாக ரெண்டு கால்களையும் மடக்குங்க. எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் கால்களை உடலுக்கு பக்கத்தில், பிருஷ்டத்துக்கு பக்கத்தில் கொண்டு போங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக ரெண்டு கால்களையும் தரையை நோக்கி கீழே கொண்டு போயிடுங்க.
இது கொஞ்சம் இலகுவான முறை. இது பண்ணும் பொழுது அடிமுதுகு பகுதியில் அந்த இறுக்கம் ஆரம்பிக்கும். அடுத்து என்ன பண்ணலான்னா, இந்த புஜங்காசனம், இந்த புஜங்காசனத்திலேயே ஒரு மாடிஃபைடு வெர்ஷன், அதாவது உங்களுடைய முழங்கை தரையில் இருக்கிற அளவுக்கு கையை தரையில் வச்சுக்கோங்க. நெத்தி தரையில் இருக்கட்டும், அதான் முழங்கையிலிருந்து விரல்கள் வரைக்கும் உள்ள பகுதி தரையில் இருக்கட்டும். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக தலையையும் மார்பையும் மேலே தூக்குங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம். கைகளுடைய பலனால் அதை தூக்கணும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக மார்பு தலை கீழே கொண்டு வாங்க. தனியாக மார்பையும் தலையும் தூக்க வேண்டாம், உங்கள் கைகளுடைய பலத்தினால் அதை தூக்கணும். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக தலையையும் மார்பையும் மேல் நோக்கி தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக மார்பு தலை தரையை நோக்கி கீழே கொண்டு வாங்க. இது கொஞ்சம் சேஃபான முறை, ஏன்னா கை கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு முதுகு பகுதியில் அவ்வளோ அழுத்தம் இருக்காது. இன்னொரு முறை பார்க்கலாம். மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே தலை மார்பு மெதுவாக மேல் நோக்கி தூக்குங்க. இது புஜங்காசனத்தினுடைய ஒரு மாடிஃபிகேஷன். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே தலையையும் மார்பையும் தரையை நோக்கி கீழே கொண்டு வந்துடுங்க. நம்ம பேக் பெயின் வந்தால் அதை எப்படி சரிப்படுத்துறது, பெயின் எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தது, பேக் பெயின் வந்து அந்த பெயின் கம்மி ஆன அப்புறம் அந்த இடத்த எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதை குப்புறப்படுத்துட்டு கால்களை மடக்கிறது, அதே மாதிரி புஜங்காசனத்துடைய ஒரு மாடிஃபிகேஷன், அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இது பண்ணுவதனால அடிமுதுகு பகுதியில் இருக்க தசைநார்கள் இறுக்கமடையும் பொழுது அந்த இடத்தில் வரக்கூடிய அந்த திருப்பி பெயின் வராமலே இது பாதுகாக்கும். ஏன்னா நம்ம லோ பேக்கில் அந்த கால்களை தூக்கும் பொழுதும் மடக்கும் பொழுதும் அந்த ஸ்ட்ரெச் வர்றதுனால அந்த இறுக்கம் ஏற்படும் பொழுது அந்த பெயின் வராது. நம்ம இதே ஸ்ட்ரென்தனிங் ப்ராசஸ் அடுத்த நிகழ்ச்சியில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.